இது நம்ம ஊரு. சிலை கடத்தல் தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் தமிழக அரசிடம் ஒப்படைக்க வேண்டும் என பொன் மாணிக்கவேலுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. தமிழக சிலை கடத்தல் தடுப்பு பிரிவுக்கு சிறப்பு அதிகாரியாக ஓய்வு பெற்ற ஐஜி பொன் மாணிக்கவேலை நியமித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. அவரது ஓராண்டு பதவிக்காலம் கடந்த 30ஆம் தேதியுடன் முடிவடைந்தது. அதைத் தொடர்ந்து வழக்கு தொடர்பான அனைத்து ஆவணங்களும் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு கூடுதல் டிஜிபியிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று தமிழக உள்துறை செயலாளர் பொன் மாணிக்கவேலுக்கு உத்தரவிட்டிருந்தார். ஆனால் பொன் மாணிக்கவேல் உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவு இல்லாமல் ஆவணங்களை ஒப்படைக்க முடியாது என்று திட்டவட்டமாக கூறினார். இந்நிலையில் பொன் மாணிக்கவேல் மீது உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்தது. நீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகும் சிலை கடத்தல் வழக்கு விசாரணை தொடர்பான ஆவணங்களை பொன் மாணிக்கவேல் இன்னமும் ஒப்படைக்கவில்லை என்றும் இது நீதிமன்ற உத்தரவை அவமதிக்கும் செயலாகும் என்றும் மனுவில் தமிழக அரசு குறிப்பிட்டிருந்தது. இந்த மனுவை இன்று விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதி அசோக் பூஷன் தலைமையிலான அமர்வு சிலை கடத்தல் தொடர்பான ஆவணங்களை ஒரு வாரத்திற்குள் தமிழக அரசிடம் ஒப்படைக்க வேண்டும் என பொன் மாணிக்கவேலுக்கு உத்தரவு பிறப்பித்தது. அது மட்டுமல்லாது ஆவணங்களை ஒப்படைத்தது தொடர்பாக அறிக்கை தாக்கல் செய்யும் ஆணையிட்ட உச்சநீதிமன்றம் வழக்கை திங்கட்கிழமைக்கு ஒத்திவைத்தது. குரூப் 1 முதன்மை தேர்வுக்கான முடிவுகளை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. தமிழக அரசு பணிகளுக்கு தகுதியானவர்களை தேர்ந்தெடுக்க அரசு பணியாளர் தேர்வாணையம் எழுத்து தேர்வு நடத்தி வருகிறது. பதவிகளின் அடிப்படையில் குரூப் 1, 2 மற்றும் 4 என தேர்வுகள் நடைபெறுகின்றன. எழுத்து தேர்வில் வெற்றி பெற்றவர்கள் நேர்காணல் மற்றும் சான்றிதழ் சரிபார்ப்புகளுக்கு பிறகு பணியமர்த்தப்படுகின்றனர். இந்நிலையில் கடந்த July 12 முதல் 14 வரை நடந்த குரூப் 1 முதன்மை தேர்வுக்கான முடிவுகளை தேர்வாணையம் இன்று வெளியிட்டது. துணை ஆட்சியர் DSP உள்ளிட்ட 181 உயர் பதவிக்கான பணியிடங்களுக்கு குரூப் 1 தேர்வு நடத்தப்பட்டது. தேர்வு முடிவுகளை tnpsc.gov.in என்ற அரசு இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு வரும் 23ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை நேர்காணல் நடைபெறவுள்ளது. தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் கழகத் தலைவர் கேப்டன் விஜயகாந்த் தலைமையில் நடைபெற்றது. சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை கழகத்தில் கேப்டன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் உள்ளாட்சித் தேர்தல் குறித்தும் கட்சியின் வளர்ச்சிப் பணிகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் தேமுதிக பொருளாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த், கழக துணைச் செயலாளர்கள் LK சுதீஷ், பார்த்தசாரதி, கழக கொள்கை பரப்பு செயலாளர் அழகபுரம் மோகன்ராஜ் மற்றும் மாநில நிர்வாகிகள், மாவட்ட கழகச் செயலாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தேமுதிக தலைவர் மற்றும் கட்சி நிர்வாகிகள் மீது தொடரப்பட்ட 41 வழக்குகளை தமிழக அரசு திரும்பப் பெற்றது. 2012 முதல் 2016 வரை தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் மற்றும் நிர்வாகிகள் மீது பல்வேறு மாவட்டங்களில் தமிழக அரசு சார்பில் 41 வழக்குகள் தொடரப்பட்டது. அந்த வழக்குகளை தமிழக அரசு திரும்பப் பெறுவதற்காக அறிவித்துள்ளது. இதற்கு தேமுதிக வழக்கறிஞர் பாலாஜி தமிழக அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது விமர்சித்து பொதுக்கூட்டங்களில் பேசியதை அடுத்து அவர் மீதும் கட்சி நிர்வாகிகள் மீதும் தமிழகம் முழுவதும் 41 வழக்குகள் பல்வேறு மாவட்ட நீதிமன்றங்களில் போடப்பட்டது. அந்த வழக்குகள் இன்று வரை நிலுவையில் இருந்து நடந்து வருகின்றது. இந்த வழக்குகளை தமிழக அரசு திரும்ப பெறுவதற்குண்டான அரசு ஆணை பிறப்பித்துள்ளது. இதற்கு தமிழக முதல்வர் டாக்டர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும், துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கும், சட்ட அமைச்சர் திரு CV சண்முகம் அவர்களுக்கும் வழக்கறிஞர் அணி சார்பில் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சென்னை திருவொற்றியூர் வடுகுடி அம்மன் கோவிலுக்கு 12 கோடி ரூபாய் வாடகை பாக்கி வைத்துள்ள கடைகளுக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது. வடுகுடி அம்மன் கோவிலுக்கு சொந்தமாக ஏராளமான சொத்துக்கள் உள்ளன. திருவொற்றியூரில் 226 வீடுகளும் 14 கடைகளும் இருக்கின்றன. இங்கு கடை வைத்துள்ள பலர் பல ஆண்டுகளாக வாடகை கட்டாமல் இருந்துள்ளனர். வாடகை கட்ட அவர்களுக்கு பலமுறை கோவில் நிர்வாகம் சார்பில் நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. மேலும் கோவில் முன்பு பெயர் பட்டியலும் விளம்பரமாக வைக்கப்பட்டிருந்த வாடகை தொடர்ந்து கட்டாதவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க இன்று வரை எடுபதிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் வாடகை பாக்கி செலுத்தாத கடைகளுக்கு அதிகாரிகள் இன்று சீல் வைத்தனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது.
மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் என்ற பெயரை தமிழ்நாடு உயர்நீதிமன்றம் என்று மாற்றம் செய்ய முடியாத அளவிற்கு சட்டத்துறையில் அரசியல் குறுக்கீடு இருப்பதாக அகில இந்திய டாக்டர் அம்பேத்கர் வழக்கறிஞர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய வழக்கறிஞர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் காசி புதியராஜா, மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் என்ற பெயரை தமிழ்நாடு உயர்நீதிமன்றம் என்று மாற்றம் செய்ய கடந்த 2016 ஆண்டு தமிழக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றியும் இதுவரை நடைமுறைப்படுத்தப்படவில்லை என தெரிவித்தார். இந்தியாவில் உள்ள பல மாநிலங்களில் கர்நாடகா உயர்நீதிமன்றம், டெல்லி உயர்நீதிமன்றம், ஆந்திர உயர்நீதிமன்றம் என்று உள்ளபோது தமிழ்நாட்டிற்கு மட்டும் ஏன் மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் என பெயர் நீடிக்க வேண்டும் என கேள்வி எழுப்பிய வழக்கறிஞர் காசி புதியராஜா, உயர்நீதிமன்றம் பெயரை மாற்றவில்லை என்றால் மக்களை திரட்டி போராட்டம் நடத்தப்படும் என்றும் எச்சரித்திருக்கிறார். 2019 கடந்து 2020 வந்தும் 2016 ஆண்டு சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வரப்பட்டும் இதுவரை பெண்கள் மீதான குற்ற சம்பவங்களை தடுத்து நிறுத்த வலியுறுத்தி சென்னையில் இந்திய ஜனநாயக மாணவர் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஐதராபாத்தில் பெண் மருத்துவர் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு தீ வைத்து எரித்து கொல்லப்பட்ட சம்பவம் பெண்களின் பாதுகாப்பிற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தியிருக்கிறது என போராட்டக்காரர்கள் தெரிவித்தனர். எனவே பெண்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் அவர்கள் கேட்டுக் கொண்டனர். இந்தியா முழுமைக்கும் எங்கெல்லாம் எங்களுடைய அமைப்புகள் செயல்படுகின்றனவோ அங்கெல்லாம் இந்த தொடர் போராட்டங்கள் நடந்த வண்ணமே இருக்கின்றன. நிறைய பேசலாம், பெண்கள் மீதான கொடுமைகளை எதிர்த்து எல்லாருக்குமே தெரியும், பிரஸ்காரங்களுக்கும் தெரியும், தெரியாம எதுவும் இல்லை. எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் என்ன அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும், அதை மக்கள் மத்தியில் எடுத்து போகணும். பெண்கள் மீதான வன்முறை தாக்குதல்கள் பாலியல் கொடுமைகள் அனைத்திற்கும் உலகம் முழுமைக்கும் இந்தியா தான் முதலிடம். இன்னைக்கு நிர்பயாவுடைய நிதி அமைப்பு அது இதுன்னு பெரிய அளவில் பேசப்பட்டாலும் நிர்பயாவுடைய பாலியல் வன்முறைக்கு தாக்குதலுக்கு உண்டான அந்த பெண்ணின் இறந்த பிறகு அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட அனைவருக்குமே தண்டனை வழங்கப்பட்ட அன்றே இருவரையும் பாலியல் பலாத்காரம் செய்து அதுவும் கூட்டு பலாத்காரம் செய்து அந்த முதிய வயதுடைய பெண்மணியை கொன்றிருக்கிறார்கள். இப்படி தண்டனை கொடுத்தாலும் தண்டனை வழங்குங்கள் என்று நாங்களும் எங்களுடைய கோரிக்கைகளை முன்வைக்கிறோம். ஆனால் தண்டனைகள் வழங்கப்பட்டாலும் குற்றங்கள் குறையுமா? வெளிநாடுகளில் இருந்து வெங்காயம் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதை தொடர்ந்து திண்டுக்கல் வெங்காயப்பேட்டையில் வெங்காயத்தின் விலை 1 கிலோ 110 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. திண்டுக்கல் வெங்காயப்பேட்டையில் 120 மொத்த விற்பனை கடைகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த வெங்காயப்பேட்டையில் இருந்து கேரளம் மற்றும் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு விற்பனைக்கு அனுப்பப்படுகிறது. வெங்காய வரத்து குறைவு காரணமாக கடந்த வாரத்தில் பெரிய வெங்காயம் 170 ரூபாய் வரை விற்பனையானது. அதேபோல சின்ன வெங்காயம் 80 ரூபாயிலிருந்து 150 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டது. இந்நிலையில் வெங்காயத்தின் விலையை கட்டுப்படுத்தும் வகையில் எகிப்து மற்றும் நைஜீரியா நாடுகளிலிருந்து ஒரே நாளில் 250 டன் வெளிநாட்டு வெங்காயம் திண்டுக்கல் வெங்காயப்பேட்டைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. இதையடுத்து வெங்காயத்தின் விலை 1 கிலோ 110 ரூபாய்க்கு குறைந்துள்ளது. உள்நாட்டு வெங்காயத்தை பொறுத்தவரை பெரிய வெங்காயம் 150 ரூபாய் வரையில் விற்பனையாகிறது. சின்ன வெங்காயம் புதியது 80 ரூபாய்க்கும் பழைய வெங்காயம் 170 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த வாரத்தை காட்டிலும் இந்த வாரம் வெங்காயத்தின் விலை சற்று குறைந்திருக்கிறது. மேலும் வெளிநாட்டு வெங்காயம் இறக்குமதி காரணமாக உள்நாட்டு வெங்காய உற்பத்தி செய்யும் விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏதும் ஏற்படாது என்று வியாபாரிகள் கருத்து தெரிவித்துள்ளனர். ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரொம்ப கூடுதலாக விற்றுக்கிட்டு இருந்துச்சு. இப்போ இந்த ஒரு வாரம் வந்து இன்னைக்கு வந்து இம்போர்ட் வெங்காயம் நம்ம தமிழ்நாட்டில் இறங்கிருக்கு. அது முக்கியம் நம்ம திண்டுக்கல் மார்க்கெட்டில் 150 லிருந்து 200 டன் இறங்கிருச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா ஈரான், துருக்கி, நம்ம எகிப்து, நைஜீரியா இங்கேருந்து வெங்காயம் பல்லாரி வெங்காயம் இறங்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த இம்போர்ட் வெங்காயம் இறங்கினா விலை கட்டுப்பாட்டுக்கு வந்துருச்சு. மேக்சிமம் வந்து போன வாரம் வந்து மகாராஷ்டிராலேருந்து தான் நமக்கு வெங்காயம் அதிகம் வந்துகிட்டு இருந்துச்சு. அதோடைய விலை வந்து கிலோ 130 ரூபா வந்து 160 ரூபா முடியும். போன வெள்ளிக்கிழமை வாங்கினோம், இன்னைக்கு கிலோ 100 ரூபாவில் வந்து 110 ரூபா ஆயிடுச்சு. இனி வருங்காலத்தில் இந்த இம்போர்ட் வெங்காயம் நிறையா வரும்போது பொங்கல் சமயம் ஓரளவு அதிக டென்னு வர்றப்ப பொங்கலுக்கு மக்கள் கம்மியான சாதாரணமாக பல்லாரி வெங்காயம் வாங்கி நம்ம பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை வராது.
திண்டுக்கல் மாவட்டம் பழனி கோவிலில் நடைபெற்று வரும் இரண்டாவது ரோப்கார் பணியை பிரான்ஸ் நாட்டு நிபுணர்கள் ஆய்வு செய்தனர். மிகவும் பிரசித்தி பெற்ற பழனி முருகன் கோவிலில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். பக்தர்களின் வசதிக்காக மலைக்கோவிலுக்கு சென்று வர படிப்பாதை மின் இழுவை ரயில்கள் அமைக்கப்பட்டது. பின்னர் கடந்த 2003 புதியதாக ரோப்கார் சேவை தொடங்கப்பட்டது. இந்நிலையில் இரண்டாவது ரோப்கார் அமைக்கும் பணி 73 கோடியே 83 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த போமா என்ற நிறுவனம் மற்றொரு நிறுவனத்துடன் இணைந்து செய்து வருகிறது. இதன் முதற்கட்ட பணிகளை வெளிநாட்டு நிறுவனங்களைச் சேர்ந்த திட்ட மேலாளர்கள் குளோயி மற்றும் ரவீந்தர் சிங் ஆகியோர் ஆய்வு செய்தனர். அதிநவீன தொழில்நுட்பங்களுடன் கூடிய ரோப்கார் சேவையை 5 ஆண்டுகள் பராமரிக்கும் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது. புதிய ரோப்கார் மூலம் 1 மணி நேரத்திற்கு 1200 பேர் மேலே செல்லவும் 1200 பேர் கீழே இறங்கும் வகையில் இந்த ரோப்கார் சேவை அமைக்கப்பட்டுள்ளது. கரூர் அருகே நடுரோட்டில் இளைஞர் ஒருவர் அரிவாளுடன் ரவுடீசம் செய்யும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. கரூர் அடுத்த கிருஷ்ணராயபுரம் நெடுஞ்சாலையில் இளைஞர் நடுரோட்டில் அரிவாளுடன் பொதுமக்களையும் பேருந்துகளையும் தடுத்து நிறுத்தி மிரட்டியதோடு அராஜகத்திலும் ஈடுபட்டார். சிறையிலிருந்து சசிகலா வெளியே வரட்டும், உங்களை பார்த்துக் கொள்கிறேன் என்றும், சசிகலா உங்களுக்கெல்லாம் நல்லது தாண்டா செய்தார் என ஆவேச வெறியோடு அந்த இளைஞர் அரிவாளை காட்டி மிரட்டியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அவர் வீடியோ எடுக்கிறார், எடுக்கிறார் வீடியோ, நல்லா எடுக்கிறாங்க போற வீடியோ. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே நோய் தாக்கி பாதிக்கப்பட்ட வெங்காயத்திற்கு ஏக்கருக்கு 50,000 ரூபாய் நஷ்டஈடு வழங்க கோரி சாலையில் வெங்காயத்தை கொட்டி விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஸ்ரீவில்லிபுத்தூரின் சுற்றுவட்டார பகுதிகளில் வெங்காயம் விவசாயம் செய்யப்பட்டு வருகிறது. குறிப்பாக மேலத்தொட்டிப்பட்டி, பிள்ளையார்நத்தம், பூவானி, கிருஷ்ணன் கோவில், சொக்காலம்பட்டி ஆகிய பகுதிகளில் சுமார் 1000 கணக்கான ஏக்கரில் வெங்காயம் பயிரிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் அறுவடைக்கு தயாராக இருந்த நிலையில் திருகல் நோய் தாக்கி பாதிப்படைந்துள்ளது. இதுகுறித்து பாதிக்கப்பட்ட விவசாயிகள் மாவட்ட நிர்வாகத்திடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் நோயால் பாதிக்கப்பட்ட வெங்காயத்திற்கு ஏக்கருக்கு 50,000 ரூபாய் நஷ்டஈடு வழங்க கோரி வெங்காயத்தை சாலையில் கொட்டி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் கௌசிக ஏகாதசியை முன்னிட்டு சுவாமிகளுக்கு 108 போர்வை சாற்றும் வைபவம் சிறப்பாக நடைபெற்றது. ஆண்டுதோறும் கார்த்திகை மாத கௌசிக ஏகாதசி என்று நம்பாடுவான் என்ற பக்தனுக்கு பெருமாள் அருள் செய்ததை முன்னிட்டு குளிர்காலம் வருவதால் அதனை பக்தர்களுக்கு அறிவிக்கும் வகையில் சுவாமிகளுக்கு 108 போர்வைகள் சாற்றப்படும் வைபவம் நடைபெறுகிறது வழக்கம். அந்த வகையில் ஆண்டாள், ரெங்கமன்னார், கருடாழ்வார், பெரிய பெருமாள், ஸ்ரீதேவி, பூமிதேவி, 12 ஆழ்வார்கள் மற்றும் ஆச்சாரியர்களுக்கு 108 போர்வை சாற்றப்பட்டது. அதிகாலையில் நடைபெற்ற இப்பூஜையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே கிடப்பில் போடப்பட்ட சாலை பணிகளால் விளைநிலங்களுக்கு பொருட்களை எடுத்துச் செல்ல முடியாமல் விவசாயிகள் கடும் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர். விருதாச்சலம் அடுத்த கீரனூர், சக்கரமங்கலம் மற்றும் வல்லியம் கிராமங்களை இணைக்கும் சாலை பணி கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு தொடங்கப்பட்டது. இந்த சாலையை பள்ளி மாணவர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் பயன்படுத்தி வந்தனர். மேலும் சுமார் 200 ஏக்கர் பரப்பளவு கொண்ட விவசாய நிலங்களுக்கு தேவையான விளைபொருட்களும் இந்த சாலைகள் வழியாக கொண்டு செல்லப்பட்டது. இந்நிலையில் சாலை பணிகள் தொடங்கப்பட்ட நாள் முதல் அனைத்து தரப்பு மக்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகின்றனர். சாலையின் நடுவே ஜல்லி குவியல் குவியலாக கொட்டப்பட்டுள்ளதால் நடந்து செல்பவர்கள் விபத்தில் சிக்குவதாகவும், அறுவடைக்கு தயாராக உள்ள நெல் மூட்டைகளை கொண்டு செல்ல முடியாமலும், டிராக்டர் உள்ளிட்ட வாகனங்களை இயக்க முடியாமலும் அவதிப்பட்டு வருவதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். இந்த ரோடு வந்து 6 மாசம் காலமா போடுறாங்க, இப்ப வந்து ஜல்லி கொட்டி யாரும் மக்கள் யாரும் போக முடியல. இந்த ஸ்கூல் பஸ்ஸு, ஸ்கூல் வேன் அதிகமாக போயிட்டு இருக்கு. ஒரு 200 பசங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க. வள்ளியம், சக்கரமங்கலம், காரணங்குடி ஸ்கூல் பசங்க அனைவரும் இந்த ரோட்டு வழியாக தான் போவாங்க. அதனால் இந்த ரோடை வந்து போடாமல் ஆதவன், இந்த கான்ட்ராக்ட் எடுத்தவர் ஆதவன், அவர் நம்ம வட்டார அலுவலகத்தை ஏதோ பணம் கொடுத்ததா செய்தி, பணத்தை லஞ்சம் கொடுத்துட்டு இதை வந்து கவனிக்காத போட்டுட்டு 6 மாசமும் அப்படியே கிடக்கு. இந்த ரோடு சீரமைக்கவே படல. பெரம்பலூர் அருகே வாய்க்கால்கள் முறையாக தூர்வாராததால் விளைநிலங்களுக்குள் மழைநீர் புகுந்ததால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர்.
பெரம்பலூர் மாவட்டம் வேப்பூரில் உள்ள கீழகுடிக்காடு, வடக்கல்லூர், பெண்ணக்கோணம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்கள் வெள்ளாற்று பகுதியில் உள்ளது. இந்நிலையில் மழைக்காலங்களில் வெள்ளாற்றிலிருந்து திறந்துவிடப்படும் தண்ணீர் பாசன வசதிக்காக கால்வாய்களுக்கு செல்லும் என்றும், கால்வாய்கள் முறையாக தூர்வாராததால் திறந்துவிடப்பட்ட தண்ணீர் விளைநிலங்களுக்குள் புகுந்துள்ளதாக வேதனை தெரிவித்துள்ள விவசாயிகள் பருத்தி நெல் பயிர்கள் முற்றிலும் அழுகு நிலை உள்ளதாகவும் கூறினர். மேலும் இனிவரும் காலங்களில் இதுபோன்று நிகழாமல் இருக்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பாரி வரப்பும் வந்து சுத்தமான கிடையாது. வயல் தண்ணி, ஊர் தண்ணி, அத்திரம் வாய்க்க தண்ணி, உகர வாய்க்க தண்ணி, அரசு வாய்க்க தண்ணிங்க எந்த நேரம் வரைக்கும் வந்து எடுக்கல. பயிர் வயல் புறம் தண்ணி வாய்க்கா தண்ணிங்க ரொம்ப நேசடியாக ஆயிடுச்சு. உரத்தில் வந்து இந்த நடவடிக்கை எடுக்க கிடையாதுங்க. நேரடியாக நீங்கள் வரலாங்க, தூரே வர கிடையாதுங்க. இது வரைக்கும் வந்து வாய்க்க சுத்தம் பண்ண கிடையாது. ஒவ்வொரு ஆள் தான் சுத்தம் பண்ணுவாங்க, அவர் வந்து இன்னுமே எதோ எடுக்கல. அதேமாரி இருக்குங்க, நீங்கள் நடவரத்தை பார்த்துட்டு வந்து பார்த்து ஊரை சுத்தம் பண்ணுங்க, வாய்க்கா வரப்பெல்லாம் அதில் எடுத்து விடுங்க. சென்னை அருகே மளிகை கடையின் பூட்டை உடைத்து பணம், அரிசி மூட்டைகள் மற்றும் மளிகை பொருட்களை மர்ம நபர்கள் கொலையடித்து சென்றனர். அகரம் ஊராட்சியில் பாலு என்பவர் மளிகை கடை நடத்தி வருகிறார். இவர் வழக்கம் போல் இரவு கடையை மூடிவிட்டு காலை வந்து பார்த்தபோது கடையின் பூட்டு உடைக்கப்பட்டு இருப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்தார். கல்லாவிலிருந்த 10,500 ரூபாய் பணம், சில மளிகை பொருட்கள் மற்றும் 2 அரிசி மூட்டைகள் கொள்ளை போனது தெரிய வந்தது. இதையடுத்து பாலு அளித்த புகாரின் பேரில் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த சேலையூர் போலீசார் இருசக்கர வாகனங்களில் வந்து 4 பேர் கொள்ளையடித்து சென்றது தெரிய வந்தது. இதையடுத்து அவர்களை கைது செய்யும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். குடியுரிமை திருத்த சட்டத்தால் பாஜக கடுமையான பின்விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், குடியுரிமை சட்ட மசோதா என்பது அரசியல் சாசனத்திற்கு முரணானது என்றார். குடியுரிமை மசோதாவிற்கு பதிலாக முழுமையான அகதிகள் சட்டம் கொண்டுவர வேண்டும் என்றும், எல்லா நாடுகளிலும் அகதிகள் சட்டம் இருக்கிறது என்றும் ப. சிதம்பரம் கூறினார். அசாமில் தேசிய குடிமக்கள் பட்டியல் தயாரிக்க ஏறத்தாழ 1,600 கோடி ரூபாயை மத்திய அரசு வீணடித்ததாக அவர் தெரிவித்தார். பெரும்பான்மையை வைத்து இந்த சட்டத்தை பாஜக அரசு நிறைவேற்றி விடலாம் என்று நினைத்தார். விளைவுகள் மிக மோசமாக இருக்கும் என்றும் ப. சிதம்பரம் எச்சரித்துள்ளார். தன்னுடைய முரட்டு பெரும்பான்மையை வைத்து இந்த சட்டத்தை நிறைவேற்றி விடலாம் என்று அரசு நினைத்தால் அது தவறு. இதனுடைய விளைவுகள் மிக மோசமாக இருக்கும். ஆக இதை அவர்கள் அங்கே ஒதுக்கி வைத்துவிட்டு எல்லா அரசியல் கட்சிகளையும் அழைத்து, அறிஞர்களை அழைத்து ஒரு முழுமையான அகதிகள் சட்டம், அகதிகள் அவர்களுக்கு யார் புகலிடம் தருவது, யார் மறுவாழ்வு தருவது என்பதை பற்றி ஆராய்ந்து அகதிகள் சட்டத்தை கொண்டு வருவதுதான் விவேகம். திருவள்ளூர் ரயில் நிலையம் அருகே வீட்டுமனை பட்டா மற்றும் சாதி சான்றிதழ் வழங்க கோரி தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கத்தின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மக்களுக்கு வீட்டுமனை பட்டா மற்றும் சாதி சான்றிதழ் வழங்கவில்லை. இதுகுறித்து பல ஆண்டுகளாக போராடி வரும் நிலையில் அதிகாரிகளும் கண்டுகொள்ளவில்லை என்று அவர்கள் குற்றம் சாட்டினர். எனவே வீட்டுமனை பட்டா மற்றும் சாதி சான்றிதழ் விரைந்து வழங்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ளாட்சித் தேர்தலையொட்டி 864 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட உள்ளதாக ஆட்சியர் பிரசாந்த் மு வடநேரே தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் இம்மாதம் 27 மற்றும் 30 தேதிகளில் உள்ளாட்சித் தேர்தல் நடைபெற உள்ளது. இந்நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த குமரி மாவட்ட ஆட்சியர் வடநேரே உள்ளாட்சித் தேர்தலில் 518,110 பேர் வாக்களிக்க உள்ளதாக கூறினார். குமரி மாவட்டத்தில் முதற்கட்டமாக திருவட்டார், மேல்புரம், குருந்தன்கோடு, தக்கலை, ராஜகமங்கலம் ஆகிய 5 ஊராட்சி ஒன்றியங்களிலும், இரண்டாம் கட்டமாக 30 தேதி அகதீஸ்வரம், முன்சிறை, தோவாலை, கிள்ளியூர் ஆகிய 4 ஊராட்சி ஒன்றியங்களிலும் தேர்தல் நடைபெற உள்ளதாக கூறினார். தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு ஜல்லிக்கட்டு காளை வளர்ப்போர் சங்கத்தினர் நாட்டு மாடுகளுடன் வருகை தந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தருமபுரி ஆட்சியர் அலுவலகத்திற்கு தகடூர் ஜல்லிக்கட்டு காளை வளர்ப்போர் சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் 4 நாட்டு மாடுகளுடன் வருகை தந்தனர். அப்போது காளைகள் வளர்ப்பை ஊக்கப்படுத்தும் வகையில் தங்கள் சங்கத்திற்கு மானியம் வழங்க வேண்டும், ஜல்லிக்கட்டு காளைகள் தொடர்பான போட்டிகள் மாவட்ட அளவில் நடத்திட வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை அவர்கள் முன்வைத்தனர். ஒரு சில தீர்மானங்களை மிகுந்த கவனிப்போடு நிறைவேற்ற முனைப்போடு உள்ளோம்.
எனவே இதற்கு அரசாங்கமும் ஆதரவாளர்களும் ஜல்லிக்கட்டு காளை வளர்க்கும் நல ஆர்வலர்களும் மற்றும் ஜல்லிக்கட்டை நாட்டுப்பற்று போல் மாட்டுப்பற்று போல் நினைத்து கொண்டிருக்கும் அனைவரும் இதற்கு உறுதுணை புரியுமாறு கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் சங்கம் இன்று அரசு மானியம் வேண்டும், இந்த காளை வளர்ப்பவர்களுக்கும் காளைகளுக்கும் இது நன்மை பயக்கும் என்பதற்காக இன்று மாவட்ட ஆட்சியர் உயர்திரு மரியாதைக்குரிய மலர்விழி அவர்களிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் எலாவூர் ஒருங்கிணைந்த நவீன சோதனை சாவடியில் போக்குவரத்து துறை முதன்மைச் செயலர் ஜவஹர் ஆய்வு மேற்கொண்டார். எலாவூர் ஒருங்கிணைந்த நவீன சோதனை சாவடியில் பொருத்தப்பட்டுள்ள அதிநவீன கண்காணிப்பு கேமராக்கள் மற்றும் அதன் செயல்பாடுகள் குறித்து அவர் அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். பின்னர் பேசிய அவர், ஸ்கேனிங் வசதி மூலம் வாகன சோதனை செய்யும் வசதி தமிழகத்தில் விரைவில் கொண்டுவரப்படும் என்றார். மேலும் நவீன சோதனை சாவடி மூலம் 64 கோடியே 18 லட்சம் ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளதாகவும், வாகன சோதனையில் 5681 வாகனங்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாகவும் போக்குவரத்து துறை முதன்மைச் செயலாளர் ஜவஹர் அப்போது கூறினார். இப்பவுமே கொஞ்சம் வசதி கொஞ்சம் குறைஞ்சி ஆள் கம்மியாக இருக்கும் போதே சிறப்பாக பயன்படுறாங்க, பணியாற்றுறாங்க. வசதி கூட்டி ஆளும் நம்ம அந்த இதுக்காக தனி போஸ்ட் கொடுத்துட்டோம்னா இன்னும் சிறப்பாக பணியாற்றுவாங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கு வரைக்கும் இந்த செக் போஸ்ட் நாங்கள் ஆரம்பித்ததுலேருந்து இன்றைய வரை அரசாங்கத்துக்கு டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் மூலமாக கலெக்ட் பண்ணின ரெவன்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 64 கோடி 18 லட்சம். இப்போ வரைக்கும் வெஹிக்கிள்ஸை நாங்கள் செக் பண்ணதில் அதில் தப்பு கண்டுபிடிக்க எண்ணிக்கை 5681. அதேபோல் ஓவர்லோட் குட்ஸ் வெஹிக்கிள்ஸ் ஓவர்லோட் பண்ண கேஸை நாங்கள் டிடெக்ட் பண்ணது 125. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ஆட்சியர் திவ்யதர்ஷினி தலைமையில் மக்கள் குறைதீர் கூட்டம் நடைபெற்றது. தமிழகத்தின் 36வது மாவட்டமாக உருவான ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மக்கள் குறைதீர் நாள் முகாம் ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. ராணிப்பேட்டை ஆட்சியர் திவ்யதர்ஷினி மற்றும் மாவட்ட வருவாய் அலுவலர் ஜெயச்சந்திரன் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றுக் கொண்டனர். மனுக்கள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆட்சியர் திவ்யதர்ஷினி அப்போது தெரிவித்தார். முன்னதாக பெங்களூருவில் செவிலியர் படிப்புக்கு பணம் கட்ட முடியாததால் டிசி வாங்க முடியாமல் அவதிப்பட்டதாகவும், பின்னர் ராணிப்பேட்டை ஆட்சியரின் சீரிய நடவடிக்கையால் தங்கள் மகளின் சான்றிதழ் திரும்ப கிடைத்துள்ளதாகவும் ராணிப்பேட்டை சிப்காட் பகுதி சேர்ந்த கவிதா ஆசை தம்பி தம்பதியினர் நிகழ்ச்சி தெரிவித்தனர். போன வாரம் எங்கள் பொண்ணு படிப்புக்கு பெங்களூரில் ஏமாற்றி டிசி வாங்கி மாட்டிக்கிச்சு. நர்சிங் படிக்கணும்னா சேர்த்துட்டு எங்களால் ஃபீஸ் கட்ட முடியாமல் 100,000 கட்டினா தான் டிசி கொடுப்பேன்ட்டு திருப்பி கொடுக்க மாட்டேன்ட்டாங்க லோன் கிடைக்காதனால. இப்போ கலெக்டர் அம்மாக்கிட்ட போன வாரம் ராணிப்பேட்டையில் வந்து நாங்கள் மனு கொடுத்தோம். மனு கொடுத்து எங்களுக்கு 2 நாளில் அம்மா டிசி கைக்கு வர வச்சு கொடுத்துருக்காங்க. என் பொண்ணு கூலி வேலை செய்கிறவங்க நாங்கள், என் பொண்ணு படிப்பு என்ன ஆகுமோன்னு நினச்சேன், நல்லபடியாக திருப்பி கொடுத்துருக்காங்க. கலெக்டர் அம்மா நல்லா இருக்கணும். திருப்பத்தூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட ஆம்பூர் பகுதியில் உள்ள அரசு பள்ளிகளில் மாணவர்கள் மனித கழிவுகளை அகற்றும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டு வருவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக அதிகாரிகளுக்கு பலமுறை புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் இல்லை என்பதால் மாவட்ட ஆட்சியரிடம் அவர்கள் மனு அளித்தனர். தூத்துக்குடி மாவட்டம் தென்னம்பட்டி கிராமத்தில் உள்ள புல்வாய் குளத்தில் தனியார் கற்றாலை மின்கம்பம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து ஆட்சியரிடம் விவசாயிகள் மனு அளித்தனர். நீர்நிலைகளில் மின்கம்பங்கள் அமைக்கப்படுவதே விவசாயத்திற்கு பாதிப்பு என்ற நிலையில் கற்றாலை தொடர்பான மின்கம்பங்கள் அமைக்கப்பட்டால் ஆடு மாடு உள்ளிட்ட கால்நடைகள் உயிரிழக்கும் நிலை ஏற்படும் என விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். 60க்கும் மேற்பட்ட மின்கம்பங்கள் நட்டி ஆக்கிரமிப்பு செய்துள்ளார்கள். விவசாய பணிக்கு செல்லும் டிராக்டர்கள் போக முடியாத வழியும் இதில் உள்ளது. ஆனால் எந்த இடையூறும் இன்றி விவசாயிகளுக்கு இவங்கள் ஒரு தனியார் நிலத்தில் போனால் கூட நாங்கள் கவலைப்படலை. ஆனால் அரசு புறம்போக்கு நிலத்திலும் அரசுக்கு சொந்தமான குளத்திலும் கிராமப்புற விவசாயிகள் பயன்படுத்தும் குளத்திலும் இந்த மின்கம்பங்களை நட்டியிருக்கிறார்கள். இந்த மின்கம்பங்களை உடனே அப்புறப்படுத்த வேண்டும் என்று இத்துடன் இது நம்ம ஊரு செய்திகளின் தொகுப்பு நிறைவடைந்தது. இணைந்திருங்கள், இது நம்ம தொலைக்காட்சி, நமக்கான தொலைக்காட்சி.